ஹே கைஸ், நம்ம இப்போ லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். மேனேத் எபிசோடு 4. சாரி மேன், ஹீட்டர் எபிசோட் 4. வீடியோ புதுசாக வரவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ப்ரீவியஸ் எபிசோட யாரும் பார்க்காம இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்டு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். Destruction of natural coastal habitats is sometimes necessary to build vacation homes for private equity fund partners. Okay, last time that I was out on. ஓகே, ஓகே எல்லாருக்கும் கேட்குதா கைஸ்? ஓகே, என்ன மிஷின் இருக்கு பார்ப்போம். பெண்டிங்கில் இவ்வளோ இருக்கு. ஓகே, பாஸ் ஃபைட்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். இந்த இடத்துல ஒரு பாஸ் ஃபைட் இருக்குது, ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணி போயிடலாம். Nowhere is the irreversible degradation of the natural environment more on display than Dead Horse Lake. Okay. செட்டப் பட்டன் போயிட்டு முடிச்சுட்டு அடுத்த மிஷனுக்கு போவோம். இதுதான் பாஸா? செத்தர் கடிச்சிட்டா. அடுத்த பாஸ் இவர் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டே ஆட்டம் கட்டுற. இங்க ஒரு பாஸ் இருக்கு போல. தோறுக்கு தோறுக்கு வருது 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 வருது. Thank you.
காலி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பாக்ஸ் இருக்கு? இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் இருக்கு. ரெண்டு பாக்ஸ் இருக்கா? Once more, the shark turns back to this place of centered calm. எல்லாமே அப்கிரேட் பண்ணிட்டேன். லெவல் 26ல இருக்கேன். இது அப்கிரேட் பண்ணுவோம். ஸ்பீடு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகுது இதை வச்சுனா, அதனால் லைஃபை வச்சுப்போம். ஓகே, 12,000மா இது? இதுக்கும் அதுதான். ஓகே, இதில் அந்த லுக் எப்படி இருக்கும் பார்ப்போம். காலி இங்க ஒரு பாஸ் ஃபைட் இருக்கு. போச்சு, ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டேன். Thank you.
கீழே வரும். ரொம்ப நேரம் இவனுங்கள காலி பண்ண முடியல, அதுக்குள்ளே மிஸ் ஆயிடும். The bull shark, though our bull shark is unaware, the noose around its neck tightens thanks to a crack team of shark hunters. இங்கே எங்கே அத்து இதை சாப்பிட்டனால மாட்டாங்க சாங்க. ஹாய் ப்ரோ, கட்டன் ப்ரோ. நான் ப்ரோ ஆளே பார்க்க முடியல. உங்ககிட்ட இருந்து தப்பிக்கிறது எவ்வளோ கடுப்பாக இருக்கு. வந்து என்ன கரானுங்க
நானும் உயிர் கையில பிடிச்சிட்டு ஓடுறேன். புரியல ப்ரோ, நான் பார்க்கவே இல்லை. அதுக்குள்ள ட்ரில் பண்ணிட்டீங்க மெசேஜை. லைஃப் எண்ட் பண்ணிட்டா? ஓகே ப்ரோ. The toast of the coast, Lieutenant Shannon Sims. So down there. இப்போ இந்த லைவ் போட்டேன் ப்ரோ, இல்லைன்னா நீங்கள் எதனால் மெசேஜ் பண்ணிடலாம்ல ஃபஸ்ட்டு. நீங்கள் லைவ் போடலையா ப்ரோ? Mutations aren't random. They require large amounts of mutagens as a catalyst. That's fading out today. Anybody got a good set of needle nose pliers? Shark to fight another day. பாருங்களா, சுத்த போட்டு சாவடிக்கணும், சாவடிக்கணும்னு வந்திருக்கானுங்க போல.
ஐ சாவடி சொன்னடா. Nature did not consider man when she made her apex predators. சொன்னா மாதிரியே செத்து போயிட்டுமே. During Prohibition, the pier functioned as a dock for rum runners, transporting British-made liquors from the Bahamas. வேற என்ன மிஷின் பெயிண்டிங்ல இருக்கு? Hey. So ட்ரையாங்கிள் பவர் இருக்கா போடு. வேற மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணாம போயிட்டேன். இது சாப்பிட சாப்பிட ஏறும் போல பவர். முடிச்சிட்டா போச்சு. நீதான் டார்கெட் இனிமேல். Sights like this seem to suggest we may truly be living in the end times.
அங்கே வாங்க, இந்த சைடு வாங்க, இந்த சைடு நிறைய ஃபுட்டு இருந்து சாப்பிட்றேன். Free recipes are available upon request from the Gulf Coast Fisheries Association in their pamphlet, 8 Ways to Prepare Bull Shark. Beginning in 1946, WZUZ began broadcasting the country variety show Hillbilly Hayloft Hoedown live from Pier 1. மிக்சர் காம்படிஷனா? ஓகே, இதோட பவர் நான் பார்த்தலாம், வாளோட பவர்.
டேய் சாவி அடிச்சிட்டாங்கடா. The shark's most dangerous enemy is man. To look at Pier 1 is to see what happens when zero risk management practices are utilized in commercial development. Thing keeping tourists from a nasty, horrible day. Outside of just avoiding the beach for a few hours. This was the only known habitat of the speckled seaside sparrows. But, you know, they wouldn't stick to 2007. Shark hunt draws to a close. During the 1920s, Sapphire Bay's pier was host to a collection of merry-go-rounds, wooden roller coasters, and fun houses, all of which would be destroyed in a succession of tragic fires. Responsible for just 3% of hunter deaths. Drugs, alcohol, and poor firearm handling account for the rest. Honors. Now, this smell unusual, or is that just poor clothes? Hey, oxides and an intriguing bouquet of volatile organic compounds. Thank you.
saw an orca kill its trainer. Take somebody. $79 I ever spent. In the 70s, abandoned bales of marijuana frequently appeared along Port Clovis's shoreline. These were colorfully referred to by locals as square grouper. By identifying key disaster-related issues, commercial developers can be more informed as they continue recklessly building along the coast. Thank you.
close friends or family members who have been eaten or have eaten by sharks. Consider the Gulf Stream to be the world's greatest current, but for my money, you can't beat that Kurashima. Shark detects the faint millivolt electric impulses given off by the heartbeat of its potential prey. Yeah.
this local seldom miss an opportunity to indulge in mindless, gratuitous slaughter. Large female bull responsible for multiple fatalities in the zone. Shoot on sight. Is over, and there will be an inevitable rush on dollar drafts at Flamingo Jones. The main hammerhead is really reduction. If you're prey, there's nothing more dangerous than a large sawtooth shark.
fried in milk for a few hours to temper its strong, fishy flavor. Now be killed and publicly displayed to satisfy the city's thirst for revenge. Resorts have responded to sea level rise by importing 285,000 tons of sand and counting. The bull shark proves herself an exotic but murderous beauty. The ocean is a source of life, inspiration, and eternal renewal. But mostly it exists to be exploited and commodified by humans.
During Port Clovis's early days, city fathers touted its natural beauty. But the shrimpers and oystermen who docked there were only interested in its many holes. Attack too often provokes Port Clovis locals into killing every swimming creature along the coast. Sapphire Bay, like yesterday. Rev those engines! Another shark bounty awaits! Humans' attention spans are short. They've already forgotten about the shark and her many crimes, so thus ends the bounty. Planet's great tides encircle the globe in constant motion. Thank you.
In the 70s, abandoned bales of marijuana frequently appeared along Port Clovis's shoreline. These were colorfully referred to by locals as square grouper. Sometimes pursue their prey onto shore. ஓகே, இப்போ ஒரு மிஷின் ஒன்று அன்லாக் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் கலெக்ட் பண்ணால் தான் மிஷின் அன்லாக் ஆகும் போல. As twilight falls, Pete is in an uncharacteristically quiet mood. This is a dangerous job. It's not something unknown to me. Well, you want to see dangerous? Look at that, yeah? That's PT-522. My daddy crewed that off of Guadalcanal. He was Navy. Gunner's mate. Pacific Theater. But when I was 16 men, came back a day later with three. Man survives all that, just to die here in the Gulf. What happened to him? Boy, you don't like me saying this. But my daddy, his granddaddy, was killed by a mega shark. I'm sorry. He's talking about a prehistoric fish that went extinct 2.6 million years ago. I seen it. Now, you were a kid. Ain't they discover new animals all the time? Sort of. Well, not exactly. In lots of cases, they're just corrections of species with different names. Also stuff like misspelling. But I just saying. Maybe there are things in the water that ain't in your textbook. Stick around. Maybe you learn a thing or two this summer. Whatever. The ocean is vast. The majority of it still remains unmapped and unexplored by mankind. Perhaps Kyle shouldn't be so quick to dismiss his father's fevered ramblings.
The mighty predator struggles for air. Quiet space is the ideal stage for the shark to meditate and harness her pure potentiality. That's the one what took my hand, all right. Get yourself ready, boy. Now we playing with power. She's busting enough to catch your attention, honey. I'm about out of patience, Lee. Look at that big rig. This right now, sick. God, she busting enough to catch your attention, Eddie? God, Boku busting, ain't she? Don't provide what's inevitable. She's catching her wind. Need reinforcements. Don't drag ass now. That cage cost me $3,000. Come on! It's just a game we play! Suit up, divers! Scaly Pete remains resolute. Where's she at? I don't know. Big enough to toss him now, ain't you? Can! Get that can! Douse him! Pique toi! Oh,
போட்டா பாவீங்களா வெடிக்க வச்சுட்டாங்க. What remains of the boat lurches, then slowly sinks to the bottom of the sea. The shark is now an elder, and thus begins a new battle against systemic age discrimination. The bull retreats to the grotto for refuge and quiet reflection.
கைஸ் வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டு விடுங்க. Fast travel பண்ணி அப்படியே போயிடலாம். The beach sure does look inviting, but according to the most recent study, the sand here contains dangerously high concentrations of fecal bacteria. Okay, almost கிட்ட வந்துட்டேன். Especially large groupers have been known to swallow sharks whole. So the bad feelings here go both ways. இங்க ஒரு வண்டி இருக்கும். தனலு. தனல காணும். ஓகே. இதுதான் உடைக்கணும் போலயே. உடைக்க முடியல. மாப்பிள வேறு எப்படி வர்றது? இது வழியாக வந்தாலும் ஒரு சரி, இந்த சைடு இருந்து வந்து பார்ப்போம். The grotto provides a brief respite from the Sturm und Drang of the Gulf. Environmental degradation is a novel driver for conflicts of all varieties.
அப்படியே இல்லையே இந்த சைடு. தங்களோட வழியே காணோம், எங்கடா இருக்குது இது? இந்த சைடு தான் ஒருவேளை இந்த ரோப்பை எகிரி வச்சு அப்படி கேட்போமா? Even for sharks, it's important to create personal time for sober self-reflection.
given the number of people who frequent the beach, it can be rationally assumed that a little human urine finds its way to the system. The trend in other coastal towns, long stretches of Port Clovis's shoreline are now the exclusive domain of the wealthy. To look at the coast is to recognize that the boundary between sea and land is transitory, and that all life on Earth is just a cosmic accident. A day at the beach is a summer ritual that wouldn't be complete without plenty of sunshine, sandcastles, and sercarial dermatitis. Years of terrestrial evolution reaches its apex with prosperity sands, spacious flow-through floor plans. Destruction of natural coastal habitats is sometimes necessary to build vacation homes for private equity fund partners. Been more protests surrounding Prosperity Sands were not the public already so numb about ecological concerns in general. Lacking sufficient sand or protective dunes, heavily developed areas risk great danger from hurricanes and tropical storms. வந்தாச்சு ஆனால் பவரை ஏற்றிட்டு தான் குடிக்கணும் போல. இது வந்து ஓ முடிச்சு சாவு கிடக்குதுங்க. இதை அழுத்திட்டு போயிடலாம், அப்புறம் வரும்போது கஷ்டமாயிடும்.
இது ஏற முடியுமா? போறா. ஐயோ அடிக்க முடியே. But according to the most recent study, the sand dunes contains dangerously high concentrations of fecal bacteria. Isolani fever has seized Port Clovis, making it dangerous for anything that swims. Hey bro, come here, bro. Hey bro, hey bro. Na bro, sapta cha. இருக்காங்க ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ்லாம், அவங்க இப்போ தான் கோவப் பண்ணுறதில்ல. மல்டிப்ளேயர் கேம் வரும்போதுலாம் வருவாங்க. Okay, okay. நான் வந்து இங்கே ஷேடோ கேம்ஸ் சொல்லிட்டு அதில் பர்ச்சேஸ் பண்ணும்போது அவங்க ஸ்டோர் வச்சுருக்காங்க. யூடியூப் லெவலில் அவங்க இருக்காங்க. ஷேடோ கேம்ஸுன்னு யூடியூப்லேயே சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். Erosion can be harmful for ecosystems by changing habitat conditions for such local fauna as seals, sea turtles, birds, and fish. Golden Shores was built on an elevated coastal hazard area, and while they don't have any disaster prevention strategy, I'm sure it'll be சாவடிச்சிரும். ஜம்ப் பண்ணிடுறா. சோய்யோ மறுபடியும் போடா. இவனுங்க வேற தொத்தி தொத்தி அடிக்கிறானு. Oh,
செத்தாங்க. பேசாய் நோருடியா powerful risk assessment software, we now know that this was a wildly idiotic place to build vacation homes. Chao po adiyo, oru vele vantan guys. It seems Port Clovis has forgotten all about its rogue shark. Is the ideal stage for the shark to meditate and harness her pure potentiality. நான் அதர் லெவலில் இருக்கேன், லெவல் 29 இருக்கேன்.
mayhem can ensue. Hey, what is that? Between shark and seals, seals get the worst of the encounter. அதுக்குள்ளே இங்கே வந்துட்டு இருக்குது பார்த்தியா விசாரிச்சிடறேன். Fostering a balanced ecosystem is a complex and multifaceted process. Okay, one of the things from killing a bunch of seals. இப்போ மனுஷனங்களை சாப்பிடணும். Portplovis retaliates against the shark by sending some of its most disreputable citizens. Traveling around, we are constantly reminded of how man's intrusion has disrupted the fragile equilibrium of the marine world. Each year, North American offshore drilling rigs leak about 880,000 gallons of oil into the sea, leaving it for marine wildlife who know nothing about running a profitable energy company. Prosperity Sands ain't had no shark attacks. You can thank old Pete for that. Prosperity Sands sure ain't. Sure, we could avoid catastrophic risks for future generations, but then we couldn't have 4x4 pickups with 5.7 liter V8 engines. Ancient Greeks believed that King Poseidon ruled the waters, whereas here in Prosperity Sands, they're ruled by Luxury Leisure Groups International. The underwater world is a bustling color. Number of people who frequent the beach,
it can be rationally assumed that a little human urine finds its way into this. Legacy will live on when it's processed for use in fish meal, animal feed, and fertilizer. To look at the coast is to recognize that the boundary between sea and land is transitory, and that all life on Earth is just a cosmic accident.
danger on the water for shark hunters? Determined process servers. Their boats laden with bench warrants and affidavits. Cantrell recently broke the state record for number of revocable commercial fishing offenses. Yeah, I knew it!
multi-million dollar menace, Mama Maybell. Situation has escalated, and the price on the shark's head is missing. Phantom-like shark. Having evaded justice for her heinous crimes, the shark is now the subject of a bounty. Even for sharks, it's important to create personal time for sober self-reflection. ஓகே கைஸ், இதோட நம்ம லைவ் ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதோட எபிசோடு மீன் நாளைக்கு கண்டினியூ பண்ண போனோம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் எபிசோடு யாரும் பக்கமாக இருந்தீங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பிளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். என் கூட யாருன்னா கோவப் பண்ணி கேம் விளாட்ணுன்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம ரெண்டு பேரும் நம்ம கூட ப்ளே பண்ணுறதுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ எல்லோரும் கோவப் பண்ணி கேம்ஸ் விளாட்லாம். தேங்க்யூ ஃபார் கேம்ஸ்.